உயிரோடு இருக்கும் தனது மகளுக்கு தாய் ஒருவர் கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டிய சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் உள்ள திசையன் விலையைச் சேர்ந்தவர் அமராவதி. இவருக்கு 3 மகள்கள் இருக்கின்றனர். அதில் 2வது மகளான அபி என்பவருக்கு தான் இவர் கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டியுள்ளார். ஆனால் அபி இறக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார். அது அவரது தாயாருக்கும் தெரியும். பின்பு எதற்காக உயிரோடு இருக்கும் தனது மகளுக்கு பெற்ற தாயே கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்ட வேண்டும் என்று பலரும் குழப்பத்தில் ஆழ்ந்தனர். விசாரிக்கையில்தான் ஒரு விஷயம் தெரிய வந்தது. அதாவது, அமராவதியின் 2வது மகளான அபி தனது வீட்டின் அருகில் உள்ள சந்தோஷ் என்ற இளைஞனை காதலித்துள்ளார். இந்த காதலுக்கு வீட்டார் எதிர்ப்பு தெரிவிக்க அபி வீட்டையும் மீறி சந்தோஷுடன் ஓடிப்போய் திருமணம் செய்து கொண்டார். அதனால் வீட்டார்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார். இதனால் அபியின் அம்மா அமராவதி, இனிமேல் அவள் என் மகள் கிடையாது, எனக்கு இருந்த மகள் இறந்துவிட்டாள் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன் என அவர் கண்ணீரஞ்சலி போஸ்டரும் ஒட்டியுள்ளார். ஒரு நாள் அபியும் அவரது கணவர் சந்தோஷும் தெருவழியே வர அந்த கண்ணீரஞ்சலி போஸ்டரை பார்த்து அதிர்ச்சிக்கு உள்ளானர். விசாரிக்கையில் அது அவரது தாயார் ஒட்டிய போஸ்டர் என்று தெரிய வந்துள்ளது. பின்பு காவல்துறையினரிடம் புகார் கொடுக்க காவலர்கள் வீட்டாரிடம் விசாரித்தனர். பின்புதான் இந்த விவரங்களும் தெரிய வந்தது. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.